அப்பப்போ வேற மெட்ரோ போயிட்டு இருக்குங்க. ஸோ எனக்கே முதல் டவுட் இருந்துச்சு இது எவ்வளோ ரேட் இருக்கும் என்னன்ட்டு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 7 to 10 பீப்புள் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு வீடு நமக்கு வந்து, அதுவும் சிட்டி பக்கத்துலேயே. பேக் வாட்டர் பக்கத்தில் ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும், ஃபேமிலியோட கெட் டுகெதர் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஆலப்புழா, குமரகம் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியா போவோம். ஒரு மொத்த வீடு, இந்த வீடை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ரெண்ட்டுக்கு எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மலை இல்லை, இந்த மலை பக்கத்தில் வந்து அந்த பேக் வாட்டர் ஓடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்தா எப்படி அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடு தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நமக்கு வந்து ஒரு பேக் வாட்டர் பக்கத்தில் ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும், ஃபேமிலியோட கெட் டுகெதர் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஆலப்புழா, குமரகம் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியா போவோம். ஸோ அங்கே போகும்போது என்னென்னா பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும், பீக் ஹவர்ஸு டூரிஸ்ட் டைமில் வந்து நிறைய கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கொச்சி பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து ஏதாச்சும் இந்த அங்கே, ஏன்னா இங்கேயும் பேக் வாட்டர் உண்டு, இங்கே ஃபோர்ட் கொச்சின்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே பேக் வாட்டர் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து ஒருத்தர் ஒரு வுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ தேடி பிடிச்சி வந்தால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரியான ஒரு பிளேஸில் கரெக்டாக அந்த ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. அந்த ஹவுஸ்லேருந்து வெளில வந்து பார்த்தாலே ஒரு சூப்பரான ஒரு லேக்கு, லேக் மீன்ஸ் அந்த பேக் வாட்டர் போகிறதும், அப்பப்போ வேறு மெட்ரோ போயிட்டுருக்குங்க. நம்ம ஊர்லலாம் வந்து மெட்ரோ ட்ரெயின் தான் போவோம், இங்கே வந்து மெட்ரோவில் ஷிப் விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. ஸோ அப்போ இந்த வுட் ஹவுஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக இங்கே வந்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் அப்பப்போ வந்து ஒரு மழை பெய்யும் போது ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு ஜன்னல் ஓரமாகவோ இல்லை பால்கனி ஓரமாக வந்து அந்த மலையை ரசிக்கணும், அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லேக், அதாவது சொன்ன பேக் வாட்ரு, அது பக்கத்தில் அதை உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்ருக்கலாங்களே இந்த வீட்டில். ஸோ இது சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால், ஏன்னா கெட் டுகெதர் பண்ணும்போது ஒரு டைனிங்கில் லைக் ஒரு சிட் அவுட்டில் உட்காந்து நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு அழகான காம்பேக்டான ஹால் வச்சுருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ்னால் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெசார்ட்டோ இல்லை ஒரு ஸ்டே ஏரியா அப்படின்னு இல்லாமல் ஒரு மொத்த வீடு. இந்த வீடை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ரெண்ட்டுக்கு எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கிச்சன் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது வுட் ஹவுஸ்னால, வுட் ஹவுஸில் என்ன ப்ளஸ்னால் நம்ம வெளியில் வந்து செம்ம குளிருது இப்போது, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி இந்த குளிர் தெரியவே தெரியாது. ஏன்னா வுட்டு வந்து எதையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ அதனால் வெளியில் குளிர் இருக்கும் போது உள்ளே வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதே வெளியில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ரொம்ப மாடரேட்டான ஒரு சில்னஸ் டைமில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ். ஸோ அப்போ இங்கே ஸ்டே பண்ணும்போது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் போடல, ஏன்னா ஃபேன் போட முடியாது, வெளில ஆல்ரெடி சில்னஸ் இருக்குது. ஏசி வந்து ரொம்ப ஹீட்டராக தான் வைக்கல, ஆனால் உள்ளே வந்து அப்படியே நல்ல ஒரு வார்மான ஒரு ஃபீலாக இருக்குது. கிச்சனுக்கு அப்புறமா ஒரு டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பெட்ரூம் இருக்குது, நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பெட் போட்டிருக்காங்க. ஒரு 7-10 பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் தான் இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரெசார்ட் எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த ரெசார்ட் வந்து ஒரு ரூம் இருக்கும் ப்ளஸ் ஒரு பாத்ரூம் இருக்கும், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். பட் அண்ட் அதுவுமே வந்து நமக்கு ஒரு வீடு மாதிரி இருக்காது, ஏதோ ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது மொத்த வீடுமே வந்து ஒரு லேக் பக்கத்தில் கிடைக்குதுன்றப்ப நமக்கு அதில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குன்னு பார்த்திங்களேன். ஸோ எனக்கே முதல் டவுட் இருந்துச்சு இது எவ்வளோ ரேட் இருக்கும் என்னன்ட்டு. நான் அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 7 to 10 பீப்புள் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு வீடு நமக்கு வந்து, அதுவும் சிட்டி பக்கத்துலேயே. ஏன்னா மற்ற இடம் போகும்போது அது டூரிஸ்ட் ஏரியான்றப்ப அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட்டு கொச்சி வந்து ப்ராப்பரான ஒரு சிட்டி, நம்ம ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ அந்த சிட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு பேக் வாட்டரில் ஒரு ஐலாண்ட் மாதிரியான ஒரு இடத்துல வந்து இங்கே இருக்கும்போது எப்படி இந்த ரேட்டுக்கு இவங்க தராங்க அப்படிங்கிறது தான் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டோம், வந்தோடனே மழை பெஞ்சிட்ருக்கு, என்னால் வெளியில் போய் இப்போ ஃபுட்டு வாங்க முடியுமான்னு தெரில. நான் ஆக்சுவலி ஃபேமிலியோடு வரல, ஸோ சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஆப் ஓப்பன் பண்ணால் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இங்கே வெளியில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது கூட வேறு என்ன வேணும், அப்படியே சூடாக வந்து ஒரு காஃபியோ டீயோ வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் மிளகா பஜ்ஜி நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த ஸ்நாக் சாட் ஐட்டம் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து அழகாக உட்காந்து ஒரு மலையை ரசிச்சுக்கிட்டு ஒரு இளையராஜா சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டு இல்லை ஏராமனோட பாட்டை கேட்டுட்டு உட்காந்துன்னு வைங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இவ்வளோ பார்த்துருப்பீங்க இந்த வீடை சுற்றி. இப்போ நான் உங்களுக்கு அதோடய ரேட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கம்மி. நான் இது ஆக்சுவலி ப்ரமோஷனே பண்ணல, இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஏன்னா நான் இவங்கள்ட்ட பேசி கொலாப் பண்ணி அப்படிலாம் வரவே இல்லை.
நான் ஜஸ்ட்டு வந்து ஆலப்புழாவில் ஸ்டே பண்ணலாம், இல்லை வந்து குமரகமில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இப்போ வந்து ஒரு லாங் வீக்கெண்ட்னால எனக்கு அங்கே ஸ்டேயே கிடைக்கல. பெர் டே பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 to 40,000 சம்திங் வருது. எது எல்லாமே வந்து அரிசி புக்குடு வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது தான், ஆனால் எனக்கு வந்து என்ன பிளான்னா இந்த ட்ரிப்பில் நான் வந்து ஒரு பேக் வாட்டர் கிட்ட ஸ்டே பண்ணணும், அழகாக வந்து இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா அதை ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் சடனாக இது ஒரு ஆப்ஷன் கிடச்சி. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு வீடு இருக்குது சார், அந்த வீடு எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் வீடு எடுக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு ரூம் எடுக்கிறதுக்கே அங்கே 40,000 ரூபாயிலேருந்து சம்திங் பெரிய அமௌண்ட்லாம் சொல்கிறாங்களே ரிசார்ட்லலாம், எப்படிங்க எவ்வளோ எனக்கு பட்ஜெட்லாம் அவ்வளோ இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் ஒரு 10 பீப்புள் கூட ஸ்டே பண்ணிக்கலாம், வெறும் 8,000 ருபீஸ் தான் அப்படின்னாங்க. கிச்சன்லேருந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 8,000 என்ன சொல்கிறீங்க, பேக் வாட்டர் பக்கத்தில் இப்படி ஒரு இடம் 8,000 இருக்கா அப்படின்னோடனே, ஆமாங்க 8,000 கிட்ட தான் அப்படின்னாங்க. வந்து பார்த்தேன், நான் வரும்போதே ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னொடனே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேக் வாட்டர் வந்துருச்சா பார்த்தோடனே ஓகே, இப்போ வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக வீட்டுக்கு ஆக்சுவலி இது மாடி, அதாவது மேல் தலை மாதிரி தான், கீழே வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்த உடனே அந்த பேக் வாட்டர்லிங்கும் போது ப்ராப்பராக ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு, இல்லை ஒரு கப்பலாயிரம் வரீங்க ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணுறீங்கன்னா சூப்பரான பிளேஸுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரெசார்ட் சீரீஸில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரெசார்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வில்லானா வில்லானா எடுத்துக்கலாம். பட்டு கொச்சி வரீங்க இல்லை ஆலப்புழா போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றப்போ அழகாக கொச்சி வந்துட்டு இங்கே வைட்டிலா ஹப்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட தான் இந்த இடம். இது வந்து வுட் ஹைவ் இந்த ப்ராப்பர்ட்டி பேர். ஸோ கூகுளில் போய் வுட் ஹைவ் கொச்சின்னு சர்ச் பண்ணாலே இது கிடச்சிருது. ஸோ உங்களுக்கு தேவைனா நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி புக் பண்ணலாம். ஆக்சுவலி அந்த இவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்குங்க எனக்கு, நான் ஆக்சுவலி சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ ஒரு ஆப்ஷன் சொன்னார், நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்போ நிறைய தமிழ் மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்ப்பாங்கல்ல உங்கள் வீடியோவை, ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு லேக் பக்கத்தில் அதாவது இந்த பேக் வாட்டர் பக்கத்தில் அடிக்கடி போட்டு போகிறதையும் இந்த மலையை ரசிக்கிறதையும் இதை ஃபீல் பண்ணணும். ஸோ அவங்களுக்காக உங்கள் வீடியோ பார்த்து வந்தாங்கன்னா, உங்கள் வீடியோ பேரை சொல்லி வந்தாங்கன்னா 1,000 ருபீஸ் வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மக்களுக்காக இங்கே ஒரு மலையாளி வந்து ஓகே நான் இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு, நான் இன்னுமே நிறைய ஜேர்னி பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஏற ஏற தான் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும், ஓகே நம்மள நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, ஸோ நம்மளும் அடுத்தடுத்து ஏதாச்சும் ரெசார்ட்ஸை தேடி தேடி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரெசார்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.